வணக்கம், நான் உங்கள் அமர் பேசுகிறேன். இந்த விடப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் சரிங்களா. இப்போ வந்து புதிய தமிழ்நாடு அரசு வந்து இப்போ புதிய முதலமைச்சராக வந்து ஐயா வந்து மு க ஸ்டாலின் வந்து பதவியேற்றிருக்காரு. இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி வந்து நடக்கும், இது எப்போ நடக்கும், எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோட சரிங்களா, நிறைய சிந்தனையோட நிறைய கேள்விகளோட சரிங்களா, சில பேர் யோசிச்சுக்கிட்டு வெளியே கேள்வி கேட்காம படிச்சுட்டு இருப்பீங்க சரிங்களா. அப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இந்த புதிய கவர்மெண்ட்டை எப்படி இதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியா, இந்த ஐடியா மூலமாக உங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று புரியும் சரிங்களா, எப்படி நம்ம படிக்கணும், எப்படி இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் குள்ளே தான் இருக்கும், கரெக்டாக பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த ஐடியா மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும் சொல்கிறது ஓகேங்களா. ஓகே, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அப்புறம், இப்போ இந்த கொரோனா இஷ்யூ எப்படி போயிட்டுருக்கு அதை வச்சு தான் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்கூல் ஓப்பனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் சரிங்களா, இந்த வைரஸ் பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து நடைமுறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்கிறீங்களா. இப்போ கொரோனா பரவல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத விட அதான் உண்மை சரிங்களா, அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம லாக்டவுன் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, நைட் டவுன் சரிங்களா, அதாவது நைட் டைமில் மட்டும் ஃபுல் லாக்டவுனு ப்ளஸ் சண்டே ஃபுல் லாக்டவுன். ஓகேங்களா. மற்றபடி வந்து அனைத்து அலுவலகங்களும் சரி எல்லாமே ப்ராசஸ் வந்து இங்கிட்டு தான் இருக்குது சரிங்களா. இது எப்படி எவ்வளோ நாள் போகும், எப்படி சார் முடியும், இதுக்கு வந்து தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த கொரோனா அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது. எப்படி சார் கொண்டு வருவாங்க அப்படின்னா, இது அப்படியே கொஞ்ச நாள் இந்த 1 மாதமோ 2 மாதமோ இந்த லாக்டவுன் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க சரிங்களா. கண்டினியூ பண்ணிவிட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து மற்ற மக்கள் எல்லாமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து வேக்சின் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து கொண்டு வந்துட்டாங்க சொல்கிறீங்களா. ஒரு தடுப்பூசி எல்லோரும் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கூட அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க புரியுதுங்களா. அப்போ இதை வச்சு தான் நம்ம அடுத்த எக்ஸாமாக இருக்கட்டும், ஸ்கூல் ஓப்பனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்ல முடியும் புரியுதுங்களா. அப்போ இது தடையாக இருக்கிறதுனால இது போக 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 நம்ம இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது நார்மலாக கொண்டு போயிடுவாங்க. நார்மலாக எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே எல்லோரும் தடுப்பூசி போட்டுங்க, எப்படி நீங்கள் தடுப்பூசி போட்டு நீங்கள் உங்களை சுய பாதுகாப்பு நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் மேற்கொள்ளணும் சரிங்களா. இது ஒவ்வொருத்தருடைய தனி மனித சுய பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி தான். நீ தனியாக சுதந்திரமாக நீ சுற்றிட்டு இருந்த அப்படின்னு கேட்டினா அது உனக்கு தான் ஆபத்து. உன்னை நீயே தனியாக பாதுகாத்துட்டு அப்படின்னா உன் ஃபேமிலிக்கு நீ சேஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த போன இப்போ டெங்கு, காலரா, மலேரியா அதுக்கெல்லாம் தடுப்பூசிலாம் போட்டாங்க இல்லையா, அம்மை அது மாதிரி தடுப்பூசி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதே போல் அந்த லிஸ்ட்டில் இதையும் கொண்டு போய் கண்டிப்பாக வச்சுருவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க, அப்படி பரவுச்சுன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், சுகாதார மையத்தில் நீங்கள் தடுப்பூசி போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ 2 மாதமோ 3 மாதமோ கண்டிப்பாக இதுக்கு எண்டு இருக்குது சொல்கிறீங்களா. இதுக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிற ஆக்கம்னு இருந்தால் அழிவு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்தமாரி ஒரு பரவலில் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் கொண்டு வந்துடுவாங்க புரியுதுங்களா. சரிங்க சார், இப்போ முடிய போகுதுன்னு சொல்கிறீங்க, ஃபுல் லாக்டவுன் வந்து வர மாதிரிலாம் தெரில, ஃபுல் லாக்டவுன் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்க ப்ராசஸ் பார்த்தா ஃபுல் லாக்டவுன் வராது, வந்தால் பெருவுள்ள பொருளாதார எப்படி சொல்கிறது எக்கனாமிக்கலாக வந்து பொருளாதார மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும், எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் லாக்டவுன் வராது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே லாக்டவுன் கொண்டு போயிட்டு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லா எக்ஸாமும் வந்து ஒன்று ஒன்றா வெளியே விடுவாங்க அப்படிங்கிறதான் எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு கருத்து சொல்கிறீங்களா. ஓகே சார், இப்போ புதுசாக வந்து தமிழ்நாடு சரிங்களா முதலமைச்சராக வந்து திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து வந்திருக்காங்க. சரிங்க சார், இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் இந்த புதிய கவர்மெண்ட் வந்திருக்கிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம், இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் சரிங்களா. எப்படி சார்னா, இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, இல்லை எக்ஸாம் நடக்குமா, இல்லை எக்ஸாம் நடக்காதா, இல்லை பழைய சிலபஸை கொண்டு வருவாங்களா, இந்தமாரி ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கும் சொல்கிறதுங்களா. சரிங்க, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது இப்போ இந்த திட்டமிட்டபடியான ஷெடியூல் இருக்குங்களா, அந்த திட்டமிட்டபடி அந்தந்த ஷெடியூல் படி அழகாக தேர்வு சார் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக திட்டமிட்டபடி அந்த ஷெடியூல் பிறகு நடக்கலனாலும் சரிப்பீங்களா, மினிமம் அந்த 1 மாதம் 2 மாதம் கண்டிப்பாக அந்த 1 மாதம் கேப்பில் அந்த கொரோனா இஷ்யூ எப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த 1 மாதம் அந்த 2 மாதம் அந்த தள்ளி போகிறத விஷயம் கண்டிப்பாக நடக்கும் சொல்கிறீங்களா. கண்டிப்பாக இப்போ மே மாதம் குரூப் 2 கால்ஃபர் சொன்னாங்க, கண்டிப்பாக இந்த மாதம் நடக்காது, அடுத்த மாதம் தான் கால்ஃபர் வரும் சொல்கிறீங்களா. அப்போ கண்டிப்பாக அந்த 1 மாதம் கேப்பு கண்டிப்பாக தள்ளி போகும், கால்ஃபர் தள்ளி போனால் எக்ஸாமும் தள்ளி போகும் சொல்கிறீங்களா. எப்பவுமே கால்ஃபர் விட்டால் 2 மாதம் நமக்கு படிக்க கேப் கொடுப்பாங்க, எப்படி சொல்கிறது டைம் கொடுப்பாங்க, கேப் கொடுப்பாங்க, அதுமாதிரி அந்த விஷயமும் கண்டிப்பாக தள்ளி போகும் சொல்கிறீங்களா. அப்போ தள்ளி தான் 1 மாதம் 2 மாதம் தள்ளி தான் போகுமே தவிர எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க ஆணித்தரமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேர் வைரலாக வந்து இந்த வருஷம் எக்ஸாமே கிடையாது, இந்த வருஷம் ஃபுல்லாக லாக்டவுன் போட்டுருவாங்க அப்படிமாரிலாம் சொன்னாங்க இல்லையா. ஒன்று சொல்கிறாங்க அப்படி கேட்டினா நம்ம ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அது சரியாக ப்ரூஃப் இருக்கா, அதை சரியாக சொல்கிறாங்களா சிந்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ புதுசாக இப்போ வந்து ஒரு அமைச்சரவை வந்து உருவாக போகுது, புதுசாக வந்து
தமிழ்நாடு அரசு உருவாக போகுது புரியுதுங்களா எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பதவியேற்ற உடனே சரிங்களா முதலமைச்சராக வந்து பதவியேற்ற உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு துறையை வந்து ஒதுக்குவாங்க ஒவ்வொரு அமைச்சர் வந்து புதுசாக வந்து கிரியேட் பண்ணுவாங்க புதுசாக கிரியேட் பண்ணுறப்ப ஓகே நீ சுகாதாரத்துறை சரிங்களா நீ மருத்துவத்துறை சுகாதாரம் மருத்துவம்லாம் ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க ஓகே இந்த போக்குவரத்துறைனா ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க இல்லை கல்வி மற்றும் இந்த டிஎன்பி சாமன் இந்த சார்ந்த ஒரு துறை ஒருத்தவங்க ஒதுக்குவாங்க மீன்வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து ஒரு அமைச்சரை வந்து புதுசாக வந்து ஒதுக்க போகிறாங்க அப்படி ஒதுக்குறப்ப அந்த அமைச்சரில் என்ன பண்ணுவாங்க முதல் ஒர்க்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு நம்ம ஏரியாவுக்கு நம்ம வந்துடலாமே இப்போ டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட ஒரு துறைக்கு ஒரு அதிகாரி வந்து ஒதுக்குறாங்க ஒரு அமைச்சர் ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஒர்க்கே என்ன அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட ஓகே என்ன வந்து அமைச்சர் வந்து உக்காராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது ஃபஸ்ட்டு அதோடைய டீட்டெயில் ஃபுல்லாக என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க புரியுங்களா அப்போ எக்ஸாம் நடந்துச்சு நடக்கலையா இல்லை சார் 1.5 வருஷமாக இன்னும் எக்ஸாம் நடக்கலை 1.5 வருஷமாக எக்ஸாமு நடக்கலை இந்த கொரோனா ஷோவில் தள்ளி போயிருக்கு இப்போ திட்டமிட்டபடி ஷெடியூல் மட்டும் தான் நாங்கள் விட்டுருக்கோம் அதன் பிறகு நாங்கள் நடத்தலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஓகே இவ்வளோ வேகன்சி இருக்கா ஓகே இவ்வளோ வேகன்சி இருக்குது குரூப் 4 குரூப் 2 குரூப் 3 குரூப் 8னு சொல்லிட்டு 1.5 வருஷமாக நடத்த முடியாத அந்த தேர்வுகள் சரிங்களா அது எல்லாமே இவ்வளோ வேகன்சி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டு எடுத்தோடனே அந்த லிஸ்ட்லாம் அவங்ககிட்ட காமிப்பாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் திட்டமிட்டபடி அந்த எக்ஸாம் டேட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் அந்த 2 மாதம் கேப்பில் எக்ஸாம் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க ஒரு அமைச்சர் வந்து புதுசாக ஒரு பொறுப்பில் வராங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய ஒர்க்கை கொஞ்சம் தீவிரமாக கண்டிப்பாக காட்டுவாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறாங்க இல்லையா கண்டிப்பாக தீவிரமாக ஒர்க்கை வந்து பண்ண சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி டிஎன்பிசி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கூட இப்போ ஜூன் ஜூலையில் அந்த நடத்திட்டு இருக்க நடத்த போகிறாங்க ஏன்னா கொரோனா இஷ்யூன் சொல்லிட்டு அந்த எக்ஸாம்லாம் நடத்தாமலாம் இல்லை புரியுதுங்களா அப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னா அவங்களுக்கு பதவி உயர்வுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு அப்போ டிஎன்பிசி நடத்திட்டு தான் இருக்காங்க இப்போ நான் ஏஓ எக்ஸாம் கூட நடத்துனாங்க அடுத்து குரூப் 2 குரூப் 4லாம் கண்டிப்பாக நடக்கும் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த புதிய அமைச்சரவை இந்த புதிய தமிழக அரசு கண்டிப்பாக ஆட்கள் வந்து நியமனம் பண்ணியே ஆகணும் ஏன்னா 1.5 வருஷமாக எப்படிலாம் இப்போ 1.5 வருஷமாக படிச்சுட்ருப்பீங்க 2 மாதமாக படிச்சுட்ருப்பீங்க 3 மாதமாக படிச்சுட்ருப்பீங்க 6 மாதமாக படிச்சுட்ருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்ல அந்தெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க இது எல்லாமே படிச்சுட்ருப்பாங்க இந்த டைமில் வந்து நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாது ஓகே கொரோனாவை காரணம் வச்சு நம்ம படிக்காமல் இருக்கலாம் ஓகே புது கவர்மெண்ட் வந்துருச்சு இந்த கவர்மெண்ட் எப்படியாவது மாற்றி விட்ருவாங்க சிஸ்டத்தை இது காரணம் வச்சு நம்ம படிக்காமல் இருக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படி கேட்டினா அது உங்களுக்கு தான் லாஸ் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ கொரோனா இஷ்யூவில் 1 வருஷமாக நீங்கள் சூப்பராக படிச்சிருப்பீங்க இந்த 6 மாதமாக சூப்பராக படிச்சிருப்பீங்க இல்லை ஓரளவு முடிச்சிருப்பீங்க ஓரளவு முடிக்க டைம் எனக்கு வேணும்னு கேட்குறீங்களா அந்த டைம் தான் இப்போ இருக்குது எடுத்து கூட சொல்கிறேன் புரியுங்களா இப்போ இந்த உங்கள் டைம் வேணும்னு கேட்டுட்ருப்பீங்க 1 மாதம் 2 மாதம் டைம் கொடுத்தா போதும் அதை படித்து முடிச்சிருவோம்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த டைம் கொடுக்குறேன் எடுத்துக்கோ சொல்கிறீங்களா கரெக்டாக அந்த 1 மாதம் 2 மாதத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் கன்ஃபார்மாக வரும் குரூப் 2 கன்ஃபார்ம் வருது குரூப் 4 கன்ஃபார்ம் வருது டைம் இருக்குது எடுத்துக்கோ படிச்சுக்கோ முடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்களா கண்டிப்பாக இப்போ புதுசாக ஒரு அமைச்சர் வராங்கன்னா கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட துறை தேர்வில் உடனே நடத்துங்க அந்த ஆட்கள் வேகன்சியை ஃபில் பண்ணுங்கள் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டு 1.5 வருஷமாக ஆட்களே எடுக்கலன்னா எவ்வளோ வேகன்சி இருக்கும் பார்த்துங்க அந்த வேகன்சிலாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ஒர்க்கு அதான் பண்ணுவாங்க சொல்கிறீங்களா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ குரூப் 4க்கு தமிழ் இருக்குமா சார் இன்னும் ஒரு குழப்பமாக இருக்குது ஏன்னா போன ஏடிஎம்கேல வந்து சொன்னாங்க தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த அமைச்சரே இப்போ இல்லை இப்போ புது அமைச்சர் வரப்போகிறாங்க அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு ஆவலாக இருக்கும் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால் மக்களுக்கான கோரிக்கையை வந்து நம்ம வைப்போம் கண்டிப்பாக வந்து பழைய பாடத்திட்டு தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இப்போ எதிர்கட்சிக்காரில் இருந்தாங்க இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க ஆல்ரெடி வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க என்னென்னா தமிழுக்கு வந்து கொண்டு வாங்க பழைய பாடத்திட்டத்தை கொண்டு வராங்க ஏன்னா இப்போ நம்ம டிஎம்கே பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தமிழ் வந்து ஒரு முக்கிய பாடத்திட்டத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் படிங்க கண்டிப்பாக வந்து குரூப் 4க்கு தமிழ் இருக்கும் பழைய திட்டத்தை அந்த குரூப் 2 குரூப் 3 கூட நம்ம பழைய பாடத்திட்டத்தை வந்து நம்ம கேட்கலாம் இந்த புதிய பாடத்திட்டம் இருந்தாலும் பழைய முறை தேர்வு அதாவது தமிழில் 100 ஜிகே அந்த மார்க்கு கூட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம் பொறுமையாக வந்து ஆட்சி மாற்றம் இப்போ நடந்துச்சு இல்லைங்களா அப்போ பதவியேற்ற பிறகு நம்மளுடைய எப்படி சொல்கிறது இமெயில் மூலமாகவோ அது அந்த குறை தீர்வு மையம் இருக்கு இல்லையா அந்த மையத்தின் மூலமாகவோ இல்லை நம்ம இணையதளம் வாயிலாகவோ கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை வந்து நம்ம வச்சா கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டிப்பாக மக்களுடைய குறைகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அது நிவர்த்தி செய்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுப்பாங்க அதனால் என்ன நார்மலாக சொல்ல வரேன்னா ஜிகே இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் படித்து வச்சிங்க எக்ஸாம் வந்தால் முடிச்சிருங்க அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா எப்படி சார் சொல்கிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நமக்கு வேலை கிடைக்குமா படிச்சு அப்படி கேட்டால் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஏன்னா டிஎன்பிசியில் இப்போ தான் அந்த போன இதில் வந்து ஒரு குட்டி குட்டி ஊர் நடந்தனால தான் அது வந்து பெரிய ஊர் நடந்தனால தான் அது என்ன பண்ணாங்க இந்த தடவை வந்து என்ன பண்ணாங்க ஆன்சருக்கு நீயே பார்த்துக்கலாம் ஓஎம்எஸ் ஷீட் யார் ஃபோட்டோ இருக்காது யார் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்காது ஒன்லி அந்த கோடிங் ஷீட் மட்டும் தான் இருக்கும் அதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக மாற்றங்கள் கொண்டு வரது எதுக்காகனா
எப்படி சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து நீங்கள் தன்னம்பிக்கையோட நம்பிக்கையோட படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய நடைமுறை எல்லாமே புதுசாக கொண்டு வராங்க. இந்த நடைமுறைலாம் எடுத்தோடனே தூக்க மாட்டாங்க, இந்த நடைமுறை அப்படியே தான் இருக்கும். நீ இப்போ எக்ஸாம் எழுதினா கூட உன் ஆன்சர் கீ நீயே செக் பண்ணலாம், நீ கண்டிப்பாக ஓகே அப்போ தெரிஞ்சிடும், ஓகே நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் தான் மார்க் எடுக்கலாம், நான் தான் வேலை வாங்கலன்னு தெரிஞ்சிடும். நல்லா மார்க் எடுத்தால் என் மார்க் ஷீட் பாருங்கள், நான் வேலை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு யாருனா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், புரியுங்களா? அந்த கட்டணம் செலுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த வெளிப்படைத்தன்மை வந்து வரவேற்கத்தக்கது. ப்ளஸ் ஓகேங்களா, அதுமாதிரி வினாக்கள் வந்து ஒரு தரமான கொஸ்டின் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எடுப்பாங்க, நீங்கள் அதை ஃபீல் பண்ணாமல் சரிங்களா நீங்கள் அடுத்தடுத்து நம்பிக்கையோடு நீங்கள் சூப்பராக படிக்க ஆரம்பிக்கலாம், புரியுங்களா? அதேமாதிரி குரூப் டூ இருக்கட்டும், குரூப் ஃபோராக இருக்கட்டும், எல்லாமே சரி, கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், சூப்பராக படிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த 1.5 வருஷம் பட்ட கஷ்டம், இந்த 1.5 வருஷமாக எக்ஸாமே நடக்கலை, தேர்வே நடக்கலை, எல்லோரும் ஒரு ஃபீலோடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, படித்தும் படிக்காமல் கேப் விட்டு கேப் விட்டு ஒரு வருத்தோடு படிச்சுட்ருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இப்போ புது ஆட்சி முறை நடைமுறையில் நாங்கள் இவ்வளோ ஆட்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், நாங்கள் இவ்வளோ ஆட்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, சூப்பராக வந்து ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க, அழகாக எக்ஸாம் நடத்துவாங்க, அதை ஃபாலோ பண்ணி பயன்படுத்திட்டு சரியா நீங்கள் படித்து கரெக்டாக எக்ஸாம் எழுதினா கரெக்டாக சீக்கிரமாக போஸ்டிங் போடுவாங்க, சீக்கிரமாக ரிசல்ட் வரும். இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்துன்னு வச்சுக்கலாம், இந்த செட்டு கூட நீங்களும் போயிடலாம். ஓகே வந்தாங்க, டிஎம்கே ஆட்சி வந்தாங்க, எக்ஸாம் நடத்துகிறாங்க, அந்த ஆட்சியில் நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக அந்த செட்டோடு நீங்களும் உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும், ஒரு மாதமாக இருந்தாலும் 2 மாதம் இருந்தாலும் தள்ளி போன பிரச்சனை இல்லை. இந்த காரணம் கட்டி இதனால தான் காரணம் படிக்கல, இந்த இதனால தான் நான் படிக்கலன்னு சொல்லிட்டு காரணம் கட்டி தள்ளி இருக்காதிங்க, சொல்கிறீங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து சூப்பராக பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். குரூப் டூ குரூப் ஃபோரு கண்டிப்பாக தமிழ் இருக்கும், குரூப் ஃபோருக்கு தமிழ் கண்டிப்பாக இருக்கும், அந்த நம்பிக்கையோடு படிங்க. சார் அப்படியே தமிழ் படித்து வேஸ்ட் ஆகும் சார், குரூப் டூனா வேஸ்ட் ஆகாது, 28-9 தமிழ் இருக்குது, எதுவுமே நீங்கள் படிக்கிறது எப்போ வேஸ்ட் ஆகாது, எல்லாமே நாலேஜ் தான், நாலேஜ் பயன்படுத்தி இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த இது இன்னொரு டவுட் கேட்குறாங்க. இப்போ நான் டைப்பிங் முடிச்சிருக்கேன், பிஎஸ்டி வச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து எனக்கு மார்க் வந்து அதிகமாக கிடைக்குமா சார், இது மூலமாக எனக்கு வேலை சீக்கிரமாக கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஎஸ்டியுமா இருக்கட்டும் டைப்பிங்காக இருக்கட்டும் இது ஒரு முன்னுரிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படி இல்லையா, தமிழ் மீடியம் படிச்சோம், இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம்னா சேவ் மார்க்காக தமிழ் மீடியம் படித்தவங்களும் வேலைக்கு எடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த 2 மார்க் ஒரு 4 to 5 மார்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், இப்போ நான் டைப்பிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு ஒரு 70-75 அப்படிங்கிற ஒரு 5 மார்க் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், அந்தமாதிரி கொடுக்குறான்னு வச்சுன்னா அப்படி அந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுப்பாங்க, புரியுங்களா? இல்லை நான் டைப்பிங்காக முடிக்கல, தமிழ் மீடியமாக வச்சிருக்கல, பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நீ வந்து போட்டினா போதும், எக்ஸ்ட்ரா 5 கொஸ்டின் கரெக்டாக டிக் பண்ணால் போதும், அந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை, புரியுங்களா? அதுக்கு மஸ்ட்டு முடிக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால் என்ன போடுறது, என்ன சொல்கிற சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மார்க் அதிகமாக இருந்தால் தமிழ் மட்டுமே தேவையில்லை, பிஎஸ்டியுமே தேவையில்லை, சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும், 175-180 அடிச்சிட்டிங்க அப்படி கேட்டினா அந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜுக்காக அந்த சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம், நம்ம கற்றுக்குறோம், சொல்கிறீங்களா? இது ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ போகிற சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த டவுட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, சில பேர் குழப்பத்தோடு ஒரு படிக்காமல் நின்றக்கூடாது, நிறுத்திவிடக்கூடாது, இது கண்டினியூ பண்ணி இந்த 2 மாதத்தில் வந்து அந்த ஸ்டெப்பு அந்த கோல் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள், கரெக்டாக முடிங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அழகாக கொண்டு போவாங்க, உடனே எக்ஸாம் நடத்துவாங்க, உடனே கண்டினியூ பண்ணுவாங்க, உடனே போஸ்டிங் கொடுப்பாங்க, எல்லோரும் நம்பிக்கையோட தயாராக சூப்பராக படிங்க, சொல்கிறீங்களா? நமக்கு நல்லது பண்ணுறதுக்காகவே எல்லா தமிழக அரசு எல்லாம் நிறையா திட்டங்கள் வந்து வச்சுருப்பாங்க, நிறையா பண்ணுவாங்க, சொல்கிறீங்களா? அப்படின்னு நம்ம நம்பி படிச்சு கொண்டு தான், நம்ம யாரும் நம்ம எதிர்க்கல, யாரையும் நம்ம இப்போ எந்த ஒரு அரசியுமே நம்ம குறை சொல்லலை, புரியுதுங்களா? எல்லா அரசும் நமக்கு சாதகமாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி படிச்சுன்னா உனக்கு நம்பிக்கையோடு நடக்கும், புரியுதுங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ பொது அழகாக முடிச்சிடும், மீண்டும் அடுத்த வீடியோ பதிலாக அழகாக சந்திக்கலாம். எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிலாக அழகாக பார்க்கலாம், சரிங்களா? ஓகே வாழ்ந்து நன்றிங்க.